Perumuttu Tyagarajan Chettiar was a pioneer and visionary of the Indian textile industry. The textile tycoon was born on 16 June 1893 in Sivagangai district, Tamil Nadu. Perumuttu Tyagarajan Chettiar received his education at Sri Lanka's St. Thomas College. He returned to India after completing his studies and was elected secretary of the Madras Province Congress Committee of the Indian National Congress. அப்ப தென்னாப்பிரிக்காவில் காந்தி இந்தியர்களுக்காக போராடின அந்த போராட்டத்தினுடைய செய்தி இவர் அறிஞ்சு இவருக்குள்ள அந்த உணர்வு ஊட்டெடுத்து கொதிச்செழுந்துறார். இப்படி ஒரு நிலைமை வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அங்கிருந்து பத்திரிகையோட நிலையம் எழுதுறாரு. அரசு வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இங்கே என்ன நடக்குன்னு கொஞ்சம் அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த அறிக்கை எழுதுறவங்க அரசுக்கு சார்பாக எழுதுறாங்க, ஆங்கிலேய அரசுக்கு சார்பாக எழுதுறாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, சுமூகமாக இருக்குன்னு எழுதுறாரு. எழுதின உடனே இவர் அன்னைக்கு வந்து 24 வயசு கூட ஆகல இவருக்கு. அந்த அறிக்கையை அரசுக்காக வெளியிட்ட ஒரு கமிட்டியினுடைய அறிக்கையை தனிநபராக இருந்து நினைச்சாரு முழுக்க படிச்சு பார்த்து அதை பத்தி வேற எந்த விதமும் விமர்சனம் பண்ணல, அதை அப்படி விட்டுட்டாங்க. ஆனா இவர் வரிக்கு வரி படிச்சு பார்த்து அதில் உள்ள குறைபாடுகளை கூட சுட்டி காட்டி நேரடியாக இதுதான் நடக்கிறது, இப்படிப்பட்ட மாபெரும் கொடுமை நடக்கிறதுன்னு முழுக்க வந்து எழுதி ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சி அடையும்படி ஆக்கினார். நல்லா பார்த்துங்க, ஒரு தனிநபர், ஒரு இளைஞர் கல்கத்தாவில் இருந்து அன்னிபசன் கேட்கிறாங்க, இது யாரு, இந்த கட்டுரை எழுதுனது யாரு, இவ்வளவு நுட்பமாக இவ்வளவு கூர்மையாக இவ்வளவு துணிச்சலாக எழுதுனது யாரு என்று அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க கல்கத்தாவில இருந்து. இதே போல மலேசிய தமிழர்களுக்கும் உழைப்பதற்கு யாராவது எழுதுவதற்கு உண்மையை கண்டுகொள்வதற்கு ஆள் இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து ஆன் ஒயிட் வாஷிங் கமிஷன் என்று சொல்லி அந்த அரசுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையை அது முழுக்க முழுக்க கண் துடைப்பு என்று எழுதி காட்டினார். வெள்ளை அரசாங்க வர பார்த்து பயந்தது, என்ன யார் இது இப்படி எழுதியிருக்காங்களேன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு நுட்பமாக 24 அவ்வளவு நுட்பமாக யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு எழுதுறாரு, மிரண்டு போறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இவருடைய பார்வை எல்லாருடைய பார்வை கூட இவர் பக்கம் திரும்புது. திரும்பின உடனே அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அங்க வந்து தொழில் பார்க்க முடியாது. 7 ஆண்டுகள் நல்லா பாருங்க, அதை உடனே இந்தியா திரும்புறாரா? அதுக்கடுத்து 7 ஆண்டுகள் வந்து அந்த தோட்ட தொழிலாளர்களுக்காக தலைமையேற்று சங்கம் உருவாக்கி தலைமையேற்று போராடுறாரு. எந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் இப்படி முன்னெடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. வசதியாக வாழக்கூடிய ஒரு வணிக தொழில் இருக்கிறாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. அந்த வீட்டு புள்ள வந்து இப்படி பத்திரிகையில பணி செஞ்சு மக்களுக்கான பிரச்சனை எழுதுவது பெரிய விஷயம். அதே போல மக்களுக்கு தலைமை தாங்கி ஒரு தொழிலாளர்களுக்காக போராட்டம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் கற்பனை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்றோம், நாங்க அப்படி போராடினோம், நாங்க எப்படி போராடுறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை தலைவர்கள் வந்து தொடுறாங்க. நினைச்சு பாருங்க, முழுக்க முழுக்க ஒரு வேலையும் செய்யாதவங்க தன்னை பெரிய தலைவர்களாக தமிழர் தலைவராக காட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே 100% அப்பழுக்கு இல்லாமல் மனப்பூர்வமா பண்ணி செஞ்சவர் அவர். வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாடு வந்து எந்த ஒரு நாடு தொழில முன்னேறுதோ அந்த நாடுதான் வளர்ச்சி காணும், இந்தியர்களுக்கு தேவையான எல்லாமே இந்தியர்கள் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சவர் தான். அதுக்கப்புறமா இவர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஃபேக்டரிஸ் வந்து உருவாக்குறாரு. இவரோட ஃபேக்டரிஸ்ல எப்பவுமே குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. இப்போ நமக்கு ஒரு சாம்பிள் பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாம்பிள் பீஸும் அவங்க கொடுக்குற ஆர்டரும் சேம் குவாலிட்டியா தான் இருக்கணும். அந்த குவாலிட்டியில எப்போ ஒரு மிஸ்மேட்ச் நடந்தாலுமே கண்டிப்பா அவர் வந்து உடனே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. The Sona Group has led India's development in agriculture, textiles, manufacturing, information technology, and education since its founding in the 1920s. He founded 16 textile mills during his era. The textile empire built up by Karetanthe consisted of the following 16 mills. மதுரையில வந்து இறங்குறார். மதுரை தான் நமக்கு தங்கிறதுக்கு தொழில் பார்க்கறது வசதியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் அங்க வந்து இந்த கைத்தறி தொழில்கள் நெசவாளர்கள் போறாம இழுத்து மூடுறாங்க. அங்க ஒரு பிரச்சனையினால அவங்க போறா கண்கலங்குறாங்க. ஐயா எங்களுக்கு வாழ்வு போச்சு, ஏதாவது எங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு ஏதாவது வழிகாட்டுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அவர் ஆலை தொழிலுக்கான அந்த அடி எடுத்து வைக்கிறார் மக்களுக்காக. இன்னைக்கு அவர் பெயருக்கு முன்னாடி அவர் வந்து ஆலை அரசர், நான் ஆலை பேரரசன் சொல்லுவேன். நான் தனிப்பட்ட பொருள் நான் ஆலை பேரரசன் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மக்களுக்காக அவர் தன்னுடைய தொழிலை முதல்ல விதை போடுறாரு. ஆலை தொழில் தொடங்கும், இந்த மக்கள் தெருவில் அலைகிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்போ வந்து பெரிய கொடிநாட்டிக்கிட்டு இருக்காங்க. மெஜ்ரா கோட்ஸ்ன்னு சொல்லி மதுரை மில்லு, ஆங்கிலேயருடைய மில்லு, கார்வி மில்லு என்று சொல்லக்கூடிய நிலையில ஒன்று இருக்கு. அப்போ இவங்கள்லாம் வந்து ரொம்ப கொடிநாட்டி வல்லாண்மையோடு இருக்கிறாங்க. இவர் போய் எப்படி அதில் தொழில் போட்டியில் ஜெயிச்சு வர முடியும் என்கிற நிலைப்பாட்டில் தயங்கிட்டு இருக்கும் பொழுதுதான் துணிச்சல் இறங்கினார். கூட்டு சேர்த்து பங்கு தொகை சேர்த்து தன்னை போன்றவர்களெல்லாம் இணைச்சி அந்த மில்லை தொடங்குறார்.
மீனாட்சி மில்லு, அதுதான் எங்கள் மதுரையில் இருந்தது. அந்த மில்லை அவர் வந்து ஸ்தாபித்து நிறுத்த நிறுத்த கடுமையான போராட்டம். ஏன்னா நிதி எல்லாருமே அவரை சந்தேகப்படுறாங்க, ஓடி அடையாது, நம்ம போட்ட முதலும் மூணா போயிரும் போலருன்னு சொல்லி பங்குதாரர்கள் பூரா பயப்படுறாங்க, வதந்தியை பரப்பி விடுறாங்க. நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு இந்த வதந்தியை பரப்பி விடுறாங்க. அப்போ இந்த வதந்திகள் எல்லாம் போய் போய் நெருக்கடியாக பங்குக்காரங்க பூரா விலக நினைக்கிறாங்க. அப்போ அவர் முடிவு பண்ணுறாரு, விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பங்கு வாங்கிட்டு விலைக்கங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே ஓடி ஆடி கடன் வாங்கி கடைசியில் எல்லாருக்கும் மீட்டு அந்த மீனாட்சி மீட்டுறாரு. பூரா பிரிவிக்கணும் சொல்லி வரைக்கும் போகுது, ஆங்கிலேயருடைய அங்கே அங்கே ராணி வரைக்கும் போகுது செய்தி. போய் கடைசியில் போராடி அந்த மில்லை மீட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆலைக்கு மேலே ஆலை, ஆலைக்கு மேலே ஆலை அவ்வளவு பெருகுது. ஏன்னா மக்களுக்கு ஏற்றவராக இருக்கிறார், தொழிலாளர்களுக்கு ஏற்றவராக இருக்கிறார். உன தெரிஞ்சுக்குங்க, இந்தியாவில் என்ன உலகத்திலேயே மில் வளாகத்துக்குள்ள வீடு கட்டி வாழ்ந்த ஒரே நபர் அவர் தான். அந்த ஆங்கில கல்வி என்பது அவருக்கு நல்ல வளர்ச்சி பெற்று பத்திரிகையில் செய்தி ஆசிரியராக பணி செய்கிறார். நல்லா பாருங்க, வணிக குடும்பம், லட்ச லட்சமாக சமயக்கூடிய வணிக குடும்பம், செய்தி ஆசிரியராக பார்த்தாரு. ஆனால் அவருடைய அந்த உழைப்பு, நேர்த்தி, கூர்மையான அறிவு எல்லாத்தையும் பார்த்து துணை ஆசிரியராக ப்ரொமோட் பண்ற அந்த பத்திரிகை மார்னிங் லீடர்னு சொல்லி எங்க கொழும்புல இருக்கக்கூடியது. In 1943, he founded the Bank of Madura and the Madura Insurance Corporation, which was later merged with ICICI. He founded several charitable trusts. The Tyagaraja Endowment, founded in 1944, was the first trust. Tyagaraja Dharmava Nigam, Tyagaraja Business Charities, was established in 1948. The Tyagaraja College Endowment Trust, founded in 1951, was the third. The Tyagaraja Charities, the fourth, was founded in 1962. The fifth was the Tyagaraja Educational Trust, intended to meet the expenses of the Polytech. In memory of his wife Visalakshi, he established Visalakshi High School in Tekkur, which was inaugurated by Pandit Jawaharlal Nehru on April 15, 1959. அவங்களுடைய மனைவி இறந்து போயிறாங்க. சேலச்சி அவங்க இறந்தவனுடைய பேர்ல ஆத்தக்கூர்ல ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறார். அதுதான் கல்வியினுடைய தொடக்கம். அவங்களுடைய துணைவியாருடைய நினைவுல தொடக்கப்பள்ளி, விசாலாட்சி தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறார். அது உயர்நிலையா பள்ளி ஆகும்போது நேரு வந்து திறந்து வைக்கிறார் அந்த கல்லூரி பள்ளியை. அப்புறமேட்டு மதுரையில வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நிறைய கொண்டு வந்தார். தியாகராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும், தியாகராஜர் மேனேஜ்மெண்ட் காலேஜ், தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ், தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ், இந்த மாதிரி தியாகராஜர் டீச்சர் ட்ரைனிங், தியாகராஜர் ஸ்கூல், அந்த மாதிரி எக்கச்சக்கமான எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கும். He established the Tyagaraja College of Preceptors in 1956, 7 years after establishing the Arts College. As an adjunct to the Preceptors College, Kila Eaton Dai founded the Tyagaraja Model High School on the southern banks of the Tepakaram. In 1957, Tyagaraja College of Engineering was initiated. He recognized the relevance of management studies and founded the School of Management in 1961. The institute, which was established in 1958, provides degree programs in civil, electrical, and mechanical engineering. In 1959, textile manufacturing was adopted. One of the foremost polytechnics in Tamil Nadu, the institute has blossomed into the Sona College of Technology. On Karomuttu Tyagarajan Chettiyar 128th birthday, the Sona Group wishes the late great leader and revolutionary a happy birthday.